அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக்கிங்கில் உள்ள பேசிக் டிப்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது பேக்கிங் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கிளேயில் மிஸ்டேக் பண்ணாலும் பேக் பண்ணும்போது உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பெண்டன்ட் பீட் பண்ணும்போது நல்ல கிளேவை நீட் பண்ணணும். அப்படி நீட் பண்ணலன்னா உள்ள ஏர் பபிள்ஸ் இருக்கும், ஏர் பபிள்ஸோடு நம்ம பேக் பண்ணோன்னா கண்டிப்பாக அது வெடிக்கும். ஸோ அடுத்தடுத்த டிப்ஸை நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் கண்டினியூஸாக என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதிலே நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இதை வந்து மொத்தமாக சேர்த்து நான் ஒரு டிப்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். இது வந்து நான் இன்றைக்கி மார்னிங், ஸோ இது வந்து நான் நேற்று நைட்டு பேக் பண்ணுறதுக்காக வச்சேன். காலையில் ஒரு 4 o'clock நான் ரொம்ப ஹாப்பியாக போய் பார்த்தேன். காலையில் முழிப்பு தட்டும்போது பார்த்தா அப்படியே இருந்தது பேக், கொஞ்சம் கூட நெருப்பு இல்லை. ஏன்னா இங்கே நல்லா பனி விழுது. ஸோ அதில் அதில் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நான் 4 மணிக்கு வச்சேன் காலையில் 4 o'clock. ஸோ அது நான் இப்போ தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் நைட் வந்து 8:30. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேக் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த மண்சட்டியில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். மண்சட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெரிய தலைவலி இருக்காது. இதில் வந்து நான் பேக் பண்ணுறதுக்கு கெரோசின் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி ஊற்றுறீங்கள அதோடு நிப்பாட்டிக்கோங்க. தீ வந்து நல்லா எரிஞ்சிட்ருக்கும்போது மறுபடி கெரோசின் ஊற்றுனீங்கன்னா கெரோசின் வந்து நீங்கள் ஊற்றுற பாட்டிலுக்கு கூட வரும், நெருப்பு வந்து டக்குன்னு நீங்கள் ஊற்றுற கெரோசின் பாட்டிலுக்கு வந்துட்டுனா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து உங்களோட உடம்புக்கு எந்த விதத்துலேயும் உங்கள் உடம்புல வந்து இது பாதிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து பேக் பண்ணணும். ஸோ அது நான் சொல்லணும் நான் நினச்சிட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கெரோசின் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோல் எடுத்து ஒரு இதில் ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுட்டு, கிண்ணம் இல்லை அது வந்து ஒரு கரண்டி, அதில் கோடு கோடாக இருக்கும். ஆக்சுவலி அது வந்து சிக்கன் வந்து இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கரண்டியில் வச்சுட்டு நீங்கள் கேஸில் வாட்டி அதுக்கப்புறம் அந்த கோல் வந்து நெருப்பானதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு நீங்கள் பேக் பண்ணலாம். ஸோ அது வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள், நிறைய பேர் நிறைய பேக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேக்கிங் மெத்தட் இருக்குது. ஸ்டவ்க்கு மேலே வந்து டவா தோசைக்கல் வச்சுட்டு அதில் வந்து உப்பு போட்டு அதுக்குள்ளே வந்து டெரக்கோட்டா ஜெல் வச்சு அதுக்கப்புறம் உப்பு போடுவாங்க, அப்புறம் மண் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னா நம்ம கிச்சனில் வச்சு பண்ணணும், வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு அதிலலாம் இஷ்டம் கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா பேக்கிங் ப்ராசஸ் தான். ஏன்னா ஃபுல்லாக ஒரு செட்டு வந்து பண்ணிவிட்டு மோஸ்ட்லி நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா, இன்றைக்கி நைட்டு வச்சேன் அப்படின்னா காலையில் எழுந்துக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னெல்லாம் பேக் ஆகிருக்கு, ஏதாச்சும் உடஞ்சிருக்குதா, ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்படி இல்லைன்னா காலையில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸோ வீட்டுக்கு வரும்போது நான் எனக்கு அது ரொம்ப ஆசையாக வந்து நான் பார்ப்பேன். அப்போது அந்த ஈவினிங் டைம் நான் வந்து பெயிண்ட் பண்ணுவேன். இது வந்து நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தைங்க பெரியவங்க யாருக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் மொட்டை மாடியில் போய் வச்சுட்டிங்கன்னா கூட போதும். ஒரே ஒரு விஷயம், யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தூரம் இதை சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் அவ்வளோ தூரம் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும். இதில் வந்து நான் மரத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். மரத்தூளில் வந்து நல்ல ஃபைன் மரத்தூள் இருக்குது, அது நல்ல இளைச்ச மாதிரி துருவன மரத்தூள் மாதிரி இருக்கும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் இந்த சா டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல தூளாக இருக்கும் இல்லையா, நல்ல மாவு மாதிரி. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு 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 ஓட்டு ஒரு நைஸ் ஃபினிஷிங் இந்த மாதிரி பிளாக்காக டேர்ன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆகிறது. ஸோ பிரேக் இதை நான் எடுத்து வச்சுட்டே உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்போது உங்களுக்கு இதை பார்த்துட்டே கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிரேக் ஆகிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. நம்பர் ஒன் வந்து குவாலிட்டி, கிளேவோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் ஆகும். ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளே வந்து நேச்சுரலாக நிலத்துலேருந்து மண்ணிலேருந்து எடுக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பவுடரை வந்து அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி
அதை சத சதன்னு ஒரு பேக்கெட்டில் அடைச்சி இது வந்து இயற்கையான டெரக்கோட்டா கிளே அப்படின்னு சேல்ஸ் பண்ணுவாங்க. நாம் என்ன பண்ணுவோம், அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம கிளே வந்து பண்ணும்போது பேக் ஆகும்போது நிறைய உடையும். ஸோ எனக்கு முன்னாடியெலாம் இந்த மாதிரி பிரேக்கேஜ் இஷ்யூஸ்லாம் அந்த அளவுக்குலாம் இருந்ததில்லை, எனக்கு ரொம்ப லைட்டாக தான் பிரேக்கேஜ் இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை ஒரு இன்டென்ஷனோட பண்ணும்போது தான் நிறைய அந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த பெண்டன்ட் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த பெண்டன்ட்டோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலில், நீங்கள் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப ஈஸி ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆக்சிடைஸ்டு ஆக்சிடைஸ்டு சில்வர் இல்லைன்னா ஆக்சிடைஸ்டு கோல்டாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். உற்று பாப்பா உற்று பாப்பா, ஐயோ பாவம் பாப்பா, அது விட்டுட்டியா? அதுக்கப்புறம் வந்து கிளேவோட மாய்ஸ்சரைஸ் அந்த மாய்ஸ்சரைசேஷன் வந்து மாய்ஸ்சர் லெவல் வந்து ரொம்ப முக்கியம். நீ அமைதியாக இருக்குன்னு சொன்னல்ல. ம், சரி. ஸோ கிளே வந்து நீங்கள் ஒரு பெண்டன்ட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு மாய்ஸ்சராக இருக்குதுன்னு பார்க்கணும். கிளே வந்து ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது. கிளே வந்து ரொம்ப காஞ்சும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் வெடிக்கும். நான் வந்து இந்த பெண்டன்ட், எனக்கு ஒரு பெண்டன் வெடிச்சிருக்கு, இது வந்து நான் ரொம்ப ஆசையாக பண்ண பெண்டன் தான், பட் பரவாயில்ல. ஸோ இயற்கையை மீறி நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீ பே எடுத்து வை பாப்பா, எடுக்கும் பாப்பா. ஆ, நீ தான் எடுத்து வைக்க போறியா? சரி எடுத்து வை, மடியில் வைக்காத, மேலாம் கறியாயிரும். கீழே எடுத்து வை, இதில் எடுத்து வை, எடுத்து வை, அம்மா வீடு எடுக்கு. ஆ, அப்படி ஒன்று ஒன்று எடுத்து வீடு. என்ன லாங்குவேஜ் பாப்பா? ஆ, காமிக்கியோ. ஆ, சரி, இதை உள்ள வச்சிருவோம், இங்கே இங்கே இந்த தட்டில் வச்சிருவோமா? ஆ ஆ, அடுத்தெடு, இப்படி எடுத்து எடுத்து வைப்பியாண்ணே, அப்படி எடுக்காத, இங்கேரு இப்படி இங்கே ஒன்றே ஒன்றுக்குலாம் இப்படி எடுத்து இப்படி வச்சிடணும், இப்படி எடுத்து. நீ தான் அப்படியா? நான் வைக்க ஒன்று. ஆ, உருட்டணுமோ அப்படி? எப்படி உருட்டணும், அப்படி உருட்டணுமோல? ஆ, சரி. உருட்டியா? சரி, வச்சிரு. ஸோ கிளே வந்து அதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். வாய் வாயா, வாய் பேசக்கூடாது, அமைதியாக எடுத்துக்கணும், அப்போ தான் உடையாது, பேசுனா உடஞ்சிரும். நம்ம கிளேவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இது ரொம்ப கொடுமைப்படுத்துதால. ஸோ நான் ரொம்ப ஆசையாக வச்ச பெண்டன்ட் வந்து இது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக நான் வச்சுருந்தேன். எனக்கு நான் கடவுள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தேன் இது உடஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து ஒரு கிராண்ட் செட்டாக பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ அதோட வீடியோ கூட நான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த பெண்டன்ட் வந்து அவ்வளோ அழகாக பேக் ஆகிருக்கு. கொண்டா கொண்டா, உடஞ்சிடும் 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 உடஞ்சிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்டன்ட், இந்த பெண்டன் கூட ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. வாய் பேசக்கூடாது, வேலை செய்யும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சரி நீ எடுத்து வை, பேசாமல் எடுத்து வை. கொடுமலா படுத்துறத நீ. ஆ, சொல்லு, இது என்னது? பயங்கரமாக புரிஞ்சிரும் எல்லாத்தையும். நான் வேண்டாமா? ம், சரி. நீ வேண்டாம், நீ வேண்டாம், எனக்கு ஆரஞ்சு பழம் வேண்டாம், எனக்கு அதுதா தரமாட்டியோ? நீ ஆரஞ்சு பழத்தை வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ட்ரையிங் டைம்.
ட்ரையிங் டைம் வந்து ஒரு டெரக்கோட்டா ஜுவல்லரி பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ட்ரையிங் டைம் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போது இந்த பெண்டன்ட் வந்து ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 6 days ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கான டைம் கொடுக்கணும். அந்த டைம் கொடுக்காமல் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 3 days இப்போது ஃபஸ்ட் பேட்ச் பேக் பண்ணும்போது சரி இதையும் சேர்த்து பேக் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம பேக் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் இதில் ஆல்ரெடி மாய்ஸ்சர் இருக்கும், ஸோ அதில் வந்து ஹீட் படும்போது இது வந்து நிறைய வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் எனக்கு இந்த பெண்டன்ட் வந்து வெடிச்சிது. ஸோ எப்போது மோஸ்ட்லி எனக்கு அப்படி ஆகாது, பட் அதுவும் வந்து ஒரு ரீசன் தான். கரெக்டான டைம் வந்து நம்ம காய வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக பெண்டன்ட் வந்து நிறைய வெடிக்கும். எல்லாத்துக்கும் மேலே பெண்டன்ட் வெடிக்கவே வெடிக்காதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக வெடிக்கும். ஏன்னா இது வந்து இயற்கையாக நம்ம பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் டீங்லேயோ அந்த மாதிரி நம்ம வச்சு பண்ணல. ஸோ இயற்கையாக நம்ம பண்ணும்போது இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். கண்டிப்பாக அதுக்கு தேவையான நேரத்தை நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பீட்ஸை வந்து ஒரு பேரியர் மாதிரி டாப் லேயரில் போட்டுருங்க. பெண்டன்ட்டை வந்து செகண்ட் லேயர் இல்லைன்னா 3rd layerில் வச்சுருங்க கீழே அடியில். ஸோ அந்த ஹீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்போதே அந்த பெண்டன்ட் கொஞ்சம் ஹீட் ஆகி அதில் உள்ள வாட்டர்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது வந்து வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் அது வந்து வெடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த நல்ல ஒரு ஈரமான பெண்டன்ட் நீங்கள் வைக்கிறீங்க, ஒரு ஒரு 5 days காய வேண்டிய ஒரு பெண்டன்ட்டை ஒரு 3 days நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கீழே அடியில் வச்சுருங்க. ஸோ இங்கெல்லாம் ஹீட் இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் வந்து கீழே போகும்போது, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பெரிய பல்ஜியான ஒரு பெண்டன்ட்னா அதுக்கு ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அதுக்கான டைமை நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து உடையும். ஆச்சிட்ட கொண்டு போய் கொடு, ஆச்சி உரிச்சு தரும் போ. ஆச்சு கொடு, ஆச்சி உரிச்சு தரும் போ. நான் உரிச்சு நான் வேலை பார்த்துட்டு இருக்கோம்லாடே. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு அந்த ஒரு பெண்டன்ட் வந்து மட்டும் எனக்கு வந்து உடஞ்சிருந்துச்சு, மீதி எல்லாமே எனக்கு ஓகே தான். ஸோ எல்லாத்துக்குமே உடையும், நமக்கு மட்டும்தான் உடையுதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாருக்குமே பிரேக்கேஜ் ஆகும். உங்களுக்கு இந்த மெத்தடு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் எலக்ட்ரிக் கிளீன் இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு போயிட்டு கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எனக்கு இல்லை. அதனால் அதுக்கப்புறம் நானே வந்து அலையணும், அதெல்லாம் எனக்கு கஷ்டம். ஸோ நமக்கு வந்து இந்த பாரம்பரிய மெத்தட் இருக்கு இல்லையா, சுட்டு எடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மெத்தட் தான் இங்கே பண்ணுறாங்க. அதே நானும் ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த மரத்தூள் பார்த்திங்கன்னா நல்ல பெருசு பெருசாக இருக்குது. ஸோ இது எரியறதுக்கே கஷ்டப்படுது. அப்போது கீழே வந்து அது என்ன பண்ணாது, ஹீட்டை வந்து கடத்தாது. அதனால் நீங்கள் வந்து நல்ல ஃபைன் பவுடராக இருக்கும்ல மரத்தூள், அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சா டெஸ்க்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி, சாரி அந்த உமிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக இருக்கிறத நீங்கள் மீடியமாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் ஃபைன் பவுடர் தான் எனக்கு கிடச்சிது, இந்த வாட்டி எனக்கு இந்த மாதிரி டஸ்ட் கிடச்சிது. அதனால் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபுல்லாகவே பிளாக் ஆயிரும். இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாட்டர்ஸ் வந்து பேக் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கலரில் எனக்கு கிடைக்குது. அதாவது இதை பார்த்தா நிறைய பேர் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா ஹாஃப் பேக்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குது, இந்த ஹாஃப் பேக்டு இல்லை, இது வந்து ஃபுல்லி பேக்டு தான். இந்த பிளாக்காக இருக்கிறது வந்து டபுள் பேக்டு, நல்ல பிளாக்காக இருக்கிறது வந்து 2 வாட்டி நல்ல ஃபைனாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து உடையுமானா, கண்டிப்பாக உடையாது, எதுவுமே உடையாது. நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சா கூட அது வந்து உடையாது. ஸோ முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது மண்ணோட குவாலிட்டி, எந்த அளவுக்கு நீங்கள் குவாலிட்டியான மண் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஜுவல்லரி வந்து நல்ல உங்களுக்கு ரொம்ப நாள் வரும், சீக்கிரத்தில் வந்து உடையாது.
ஸோ அதுக்கப்புறம் மீதி அட் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரீபெயிண்ட் பண்ணுறது, ஒரு ஏதாச்சும் ஒரு டெரக்கோட்டா ஜுவல்லரியில் நீங்கள் தப்பாக ஒரு கலர் பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லை இப்போ என்கிட்ட ஒரு பெண்டன்ட் இருக்குது, நான் வந்து ரெட் காம்பினேஷனில் வச்சுருக்கேன், அது ரொம்ப பழசாயிருச்சு, நான் அதை வந்து க்ரீன் காம்போவை மாற்றணும் அப்படின்னா, அந்த மாதிரி ரெமெடிஸ்லாம் இருக்கும்ல, ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து ஒரே ஒரு பெண்டன்ட் மட்டும்தான் உடஞ்சிருச்சு. அடுத்தடுத்து கலரிங் வீடியோ, அதுக்கப்புறம் நிறைய டெரக்கோட்டா வீடியோஸ் வந்து உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த பீட்ஸ் வந்து எடுக்க எடுக்க ஒன்று ஒன்றா வருதில்ல, அது வந்து பார்க்குறது அது வந்து ஒரு ஒரு மேட்னஸ், இந்த தோண்ட தோண்ட புதையல் வந்துகிட்டே இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது உடையாமல் உடையாமல் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். So thank you so much for watching. Bye. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பேக் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவாங்க சில பேர். பர்சனலாக நான் வந்து வாஷ் பண்ணுறதில்லை, அந்த வாஷ் பண்ணலாமா வேண்டாமான்றது உங்களை பொறுத்து தான். பட் வாஷ் பண்ணணுமா கண்டிப்பாக அப்படின்னா, நோ நீட் டு வாஷ் ஆஃப்டர் பேக்கிங். கண்டிப்பாக நீங்கள் வந்து பேக் பண்ணதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணணுட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ பேக் பண்ணால் உடையுமா அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து போட்டிங்கன்னா அது வந்து உடையாது. ஸோ ரொம்ப உயரத்துலேருந்து போட்டிங்கன்னா அது வந்து உடையும். எப்படி வந்து ஒரு மண் பாத்திரத்தை நம்ம வந்து சேஃப்டியாக பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி சேஃப்டியாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் நீட்டாக நீங்கள் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் நான் மறந்துருந்தேன்னா கூட நான் எழுதி வச்சுட்டு அடுத்த வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து உண்மையாகவே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.